ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன் வேர்ட் பவர் இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஃபோர் த ஸ்ட்ரேஞ்ச் கண்டிஷன் அதாவது அக்பர் பீர்பால் ஸ்டோரியிலேருந்து ஒரு ஸ்டோரியை எடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இதோட ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பாட் புரியும் ஸோ அந்த மூணு பாட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குற போய் பாருங்கள் அப்புறம் தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும் ஸ்டேஞ்ச் கண்டிஷன் அப்படின்னா ஒரு விசித்திரமான நிபந்தனை அது என்ன நிபந்தனை என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஃபோர் மே ஐ சி த அக்ரிமெண்ட் தே ஹியர்ட் அ மேன் சேயிங் வாஸ் ஸ்டாண்டிங் அட் யர் லிட்டில் டிஸ்டன்ஸ் வித் த ரெயின் ஆஃப் யஸ் ஹார்ஸ் இன் யூஸ் ஹேண்ட் உடனே இந்த மாதிரி தந்தாஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து அவர் முது பகுதியிலேருந்து நான் ஒரு பகுதியை வெட்டி ஆவேன் ராம்தாஸ் முது பகுதியிலேருந்து நான் ஒரு பகுதியை வெட்டி ஆவேன் அப்படின்னு அவர் சொன்னதும் சாதிமா சொல்கிறாரு உனக்கு இன்னும் பணம் வேணும்னாலும் கேளு நான் தரேன் என் ஃப்ரெண்டு எனக்காக தான் உதவி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது இல்லை முடியாது எனக்கு பணம்லாம் இனிமேல் தேவையில்லை எனக்கு அவன் பகுதியிலேருந்து ஒரு சதை தான் வேணும் ஒப்பந்தத்தின் படி அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மேசீதா அக்ரிமெண்ட் உடனே அந்த கூட்டத்திலிருந்து அந்த ஒரு பக்கத்துலேருந்து அவங்களுக்கு குரல் கேட்குது நான் அந்த ஒப்பந்தத்தை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சத்தம் வருது தே ஹியர் ய மேன் சேயிங் ஒரு மனிதர் சொல்கிறது சத்தம் கேட்குது ஹி வாஸ் ஸ்டாண்டிங் அட் ஏ லிட்டில் டிஸ்டன்ஸ் அவர் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு இருந்தார் வித் த ரெயின் ஆஃப் ஹிஸ் ஹார்ஸ் ரெயின் அப்படின்னா கடிவாளம் அந்த கடிவாளத்தை கையால் அதாவது குதிரையோட கடிவாளத்தை கையால் பிடித்தபடி ஒரு சவுண்டு வந்து பின்னாடி இருந்து வருது நான் அந்த ஒப்பந்தத்தை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சவுண்டு வருது த பீப்புள் இமீடியட்லி ரெக்கக்னைஸ் த த ஹார்ஸ் ரைடர் வாஸ் ராஜா பீர்பல் உடனே இந்த மக்கள் எல்லாருமே இமிடியட்லி அப்படின்னா உடனடியாக ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னா அறிந்து கொண்டார்கள் த த ஹார்ஸ் ரைடர் அந்த குதிரை ஓட்டுபவர் வேற யாரும் இல்லை ராஜா பீர்பல் அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்தாங்க த பீப்பிள் இமிடியட்லி ரெக்கக்னைஸ் தட் த ஹார்ஸ் ரைடர் வாஸ் ராஜா பீர்பல் மே ஐ சி த அக்ரிமெண்ட் தே ஹியோடிய மேன் சேங் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் எ லிட்டில் டிஸ்டன்ஸ் வித் த ரெயின் ஆஃப் ஹிஸ் ஹார்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட் த பீப்பிள் இமீடியட்லி ரெக்கக்னைஸ் தட் த ஹார்ஸ் ரைடர் வாஸ் ராஜா பீர்பல்

மாமி சத்தை வெட்டி எடுக்குமாறு ஒரு சதையை நான் வெட்டி எடுத்துப்பேன்னு சொல்லி போட்ட அக்ரிமெண்ட்டை பற்றி என்கிட்டேருந்து மக்கள் சொன்னாங்க ஹூ ஹேட் பாரோடு மணி ஃப்ரம் ஹீம் யார் வந்து அந்த யார்கிட்ட இருந்து பணம் பெற்றார்களோ அந்த ப அந்த மணி லெண்டர்கிட்ட இருந்து நான் ஒரு பகுதி ஃப்ளஷ அதாவது மாமி சத்தை வெட்டி எடுத்துப்பேன்னு இன்னொரு மணி லெண்டர் போட்ட அக்ரிமெண்ட்டை பற்றி மக்கள்கள் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ப்ளீஸ் டூ ஜஸ்டிஸ் மை டு மை ஃப்ரெண்ட் உடனே சதிமல் அங்கேருந்து போய் என்ன சொல்கிறாரு ப்ளீஸ் டூ ஜஸ்டி டு மை ஃப்ரெண்ட் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நியாயம் வா நியாயம் வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு என்னுடைய நண்பனுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் சொன்னார் ஷாதிமல் கேம் நியர் பீர்பால் அண்ட் ப்ளீடட் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் உடனே அவர் ரொம்பவுமே வேண்டி கேட்டுக்கொண்டார் தன்னோட கைகளை கட்டி மடித்து கட்டி பீர்பாலு கிட்ட ரொம்பவுமே பணிஞ்சு கேட்டுக்கொண்டார் ஐ நோ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அண்ட் ஹானஸ்ட் மேன் உடனே அவர் பீர்பால் என்ன சொல்கிறாரு எனக்கு தெரியும் உன்னுடைய நண்பன் ரொம்பவுமே நேர்மையான மனிதர் ஐ எம் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஹானஸ்ட் பீப்புள் அதனால் நான் எப்போதுமே நேர்மையான மக்களுக்கு ஆதரவாக நான் எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ப்ளீஸ் ப்ளீஸ் டூ ஜஸ்ட் இட் டு மை ஃப்ரெண்ட் ஷதிமல் கேம் நியர் பீர்பால் அண்ட் ப்ளீடட் வித் ஃபோல்டர் ஹேண்ட்ஸ் ஐ நோ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அண்ட் ஹானஸ்ட் மேன் செட் பீர்பால் ஐ எம் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஹானஸ்ட் பீப்புள் ஃபேவர் அப்படின்னா எப்போதுமே ஆதரவாக சொல்கிறார் இஃப் ராஜா பீர்பல் ஃபேவர்ஸ் ராம்தாஸ் ஐ வில் கோ டு செட் உடனே என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ராஜா பீர்பல் வந்து உனக்கு ஆதரவாக ராம்தாஸ்க்கு ஆதரவாக இருந்தாக்க நான் வந்து எம்பரர் அதாவது பேரரசரின் கோர்ட்டுக்கு நான் போவேன் இந்த கேஸ் எடுத்துட்டு நான் பேரரசரின் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு தன்தாஸ் சொல்றாரு த கிரௌட் ஜி டாட் ஹிம் உடனே அந்த கிரவுட் எல்லாருமே என்ன பண்ணாங்க இகழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஜி அப்படின்னா ரொம்பமே திட்டுறது ரொம்பவுமே அவரை வந்து இகிழ்ச்சியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க தன்தாச பீர்பால் செட் நத்திங் ஆனா பீர்பாலும் எதுவுமே சொல்லல ஹீ ரீட் த அக்ரிமெண்ட்ஸ் கண்டிஷன் அண்ட் செட் உடனே அவர் அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கி படிக்கிறார் அந்த அக்ரிமெண்ட்டில் போட்ட நிபந்தனைகளை படிச்சுட்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா எஸ் யூ கேன் கட் ஆஃப் ஒன் சீல் ஆஃப் ஃப்ளஷ் ஃப்ரம் த பேக் ஃப்ரம் தஸ் பட் ரிமம்பர் நாட் இ ட்ராப் ஆஃப் பிளட் ஷூ ட்ரிப் ஃப்ரம் த ஃப்ளஷ் உடனே அவர் என்ன சொல்கிறாரு ஓகே இந்த நிபந்தனையை படிச்சுட்டு ஓகே நீ கண்டிப்பாக அவனுடைய சதையிலேருந்து ஒரு பகுதியை நீ வெட்டி எடுத்துக்கலாம் அவனுடைய முதுகு பகுதியிலேருந்து பட் ரிமம்பர் ஆனால் நினைவில் குல் நாட் இ ட்ராப் ஆஃப் பிளட் ஷூ ட்ரிப் ஃப்ரம் த ஃப்ளஷ் உடனே அவர் சின்ன சொல்கிறாரு ஆனால் நினைவில் குல் ஒரு டிராப் ஆஃப் பிளட் கூட ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே அந்த தசையிலேருந்து கீழே விழவு சொட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நாட் ஏ ட்ராப் ஆஃப் பிளட் ட்ரிப் ஃப்ரம் த ஃப்ளஷ் அது ஒரு சொட்டு ரத்தம் கூட அந்த தசையிலேருந்து கீழே சொட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் த கண்டிஷன் இஸ் ஒன்லி ஃபார் ஃப்ளஷ் அண்ட் நாட் ஃபார் த பிளட் உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீ போட்ட கண்டிஷன் ஒன்லி அந்த மாமிசத்தை அதாவது அந்த தசையை வெட்டி எடுப்பதானே ஒளிய அந்த ரத்தத்துக்கு கிடையாது அதனால ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தாமல் ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சொட்டாமல் நீ வந்து வெட்டி எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாரு எஸ் யூ கேன் கட் ஆஃப் ஒன் ஷேர் ஆஃப் ஃப்ளஷ் ஃப்ரம் த பேக் ஆஃப் ஃப்ரம் தாஸ் பட் ரிமம்பர் நாட் எக் ஆஃப் பிளட் ஷூ ரிப் ஃப்ரம் த ஃப்ளஷ் த கண்டிஷன் இஸ் ஒன்லி ஃபார் ஃப்ளஷ் நாட் ஃபார் த பிளட் இந்த கிரவுட் ஸ்க்ரீம்டு வித் ஜாய் உடனே அந்த சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க கத்தினார்கள் ஸ்க்ரீம் அப்படின்னா கத்தினார்கள் ஜாய் அப்படின்னா சந்தோஷத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நவ் தந்தாஸ் வுட் பி ஏ அனேபிள் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் இவில் இன்டென்ஷன் இப்போது தந்தாஸால் ஒன்றுமே செய்ய முடியல அனேபிள் அப்படின்னா இயலவில்லை டு ஃபுல்ஃபில் அப்படின்னா நிறைவேற்றி கொள்வதற்கு எதை இவில்

யூ கிவ் மீ மணி பேக் நீ வந்து என்னுடைய பணத்தை கூடு ஐ டூ நாட் வாண்ட் யூஸ் ஃப்ளஷ் எனக்கு அவனுடைய மாமிசம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் நோ யூ வில் நாட் கெட் த மணி ஈவன் செட் பீர்பால் உடனே பீர்பால் என்ன சொல்கிறாரு முடியாது உனக்கு அந்த பணத்தையும் கொடுக்க முடியாது அந்த பணத்தை கூட கொடுக்க முடியாது யூ ரெஃப்யூஸ்டு டு டேக் த மணி நீ வந்து பணத்தை பெறுவதற்கு மறுத்து விட்டாய் யூ இன்ஸ்ட் ஆன் ஷாப்பிங் ஆஃப் யூஸ் ஃப்ளஷ் அதனால் அவருடைய நீ தசையை வெட்டுவதற்கு ரொம்பவே வற்புறுத்திட்ட ஸோ இட் இஸ் கிளியர் தட் யூ ஒன்லி வாண்டட் டு கில் ராம்தாஸ் ஸோ அதனால் இதுலேருந்து நமக்கு என்ன ரொம்ப கிளியராக தெளிவாக தெரியுது அப்படின்னா நீ வந்து ராமதாஸை கொள்வதற்கு மட்டுமே உன்னுடைய நோக்கமாக இருந்தது தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாரு நோ யூ வில் நாட் கிட் த மணி ஈவன் செட் பீர்பால் யூ ரெஃப்யூஸ்டு டு டேக் த மணி யூ இன்சிஸ்டட் ஆன் ஷாப்பிங் ஆஃப் யூஸ் ஃப்ளஷ் ஸோ இட் இஸ் கிளியர் தட் யூ ஒன்லி வாண்டட் டு கில் த ராமதாஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஹவு குட் ஏ மர்டரஸ் பர்சன் பி அலோட் டு கோ அன்பனிஷ்ட் ஒரு கொலைக்காரனை எப்படி தண்டிக்காமல் செல்ல அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூ மஸ்ட் லூஸ் யுவர் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கோல்டு கோயின்ஸ் அண்ட் லேர்ன் யர் லெசன் உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீ கண்டிப்பாக உன்னுடைய எழுவத்தைந்து கோல்டு காயின் தங்க காசுகளை நீ கண்டிப்பாக இழந்தே ஆகணும் நீ இழந்து பிறகு தான் உனக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும் நீ இழந்ததின் மூலியமாக தான் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு த க்ரௌட் பிரைஸ்டு பீர்பால் ஃபார் இஸ் ஜஸ்டிஸ் உடனே அந்த கூட்டம் எல்லாரும் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அவருடைய நியாயமான ஜஸ்டிஸ் அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நியாயமான அந்த வந்து தீர்ப்புக்கு ரொம்பவுமே எல்லாருமே அந்த க்ரௌடு எல்லாருமே ரொம்பவுமே பாராட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரைஸ்ட் அப்படின்னா பாராட்டுதல் ஹவு கூடிய மர்டரஸ் பர்சன் பி அலோட் டு கோ அன் பனிஷ்ட் யூ மஸ்ட் லூஸ் யுவர் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கோல்டு கோயின்ஸ் அண்ட் லேர்ன் எல் லெசன் த க்ரௌட் ப்ரைஸ்ட் பீர்பால் ஃபார் ஹிஸ் ஜஸ்டிஸ் பீர்பால் மவுண்ட் ஹிஸ் ஆர்ஸ் த க்ரௌட் வேவ் அட் ஹிம் உடனே பீர்பால் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டு தீர்ப்பு சொன்னதும் தந்தாசும் வேறு வழியில் வழியிலாகாமல் நகர்ந்து சென்றுட்டார் குத் உடனே மவுண்டட் அப்படின்னா பீர்பால் வந்து தன்னுடைய குதிரை மேலே வரி சவாரி செய்வ ஆரம்பிச்சிட்டாரு த க்ரௌடு வேவடிக டீம் உடனே அந்த கூட்டம் எல்லாருமே கை அசைக்கா கை அசைத்தாங்க ராம்தாஸ் அண்ட் ஷாதிமல் ஃபோல்டர் தர் ஹேண்ட்ஸ் டூ ஷோ ரெஸ்பெக்ட் டூ ராஜா பீர்பால் அண்ட் பீர்பால் ஸ்மைல் அட் தேம் ஆல் உடனே ராம்தாஸும் சாதிமாலும் தன்னை காப்பாற்றியதற்காக தன் கைகளை கட்டி கொண்டு அவருக்கு ரொம்பவுமே தகுந்த மரியாதை கொடுத்து அவரை அனுபவிச்சாங்க உடனே ராஜா பீர்பாலும் திரும்பி பார்த்து எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு அவரும் கிளம்பிட்டார் ஹி வாஸ் ஹாப்பி தட் ஹீ குட் சேவ் த லைஃப் ஆஃப் அன் ஹானஸ்ட் மேன் ராஜா பீர்பாலுக்கு சந்தோஷம் சந்தோஷமாயிடுச்சு அவரால் ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு சேவ் த லைஃப் அப்படின்னா நேர்மையான மனிதனின் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டதை நினைத்து ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டாரு பீர்பால் மவுண்டட் ஹிஸ் ஹார்ஸ் அப்படின்னா குதிரை மேல் ஏறுவதற்கு மவுண்டடுன்னு சொல்லணும் இந்த கிரௌடு வேவுடு வேவுடுனா கையை அசைக்கிறது ராம்தாஸ் அண்ட் சதிமல் ஃபோல்டட் அப்படின்னா கையை மடித்து டு ஷோ ரெஸ்பெக்ட் அதாவது தன்னுடைய மரியாதையை காண்பதற்கு ராஜா பீர்பால் அண்ட் ஸ்மைல் டட்டியும் உடனே பீர்பால் வந்து சிரிச்சிட்டே போயிட்டாரு ஹி வாஸ் ஹாப்பி தட் த ஹி குட் சேவ் ஹி குட் சேவ்னா அவரால் முடிந்தது என்ன முடிந்தது ஒரு நேர்மையான மனிதரின் வாழ்க்கையை காப்பாற்ற முடிந்தது நினைத்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்